ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நார்மல் ரைஸை ஒரு 5 மணிக்கு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச அரிசியை வடிகட்டி ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. நான் யூஸ் பண்ணது நார்மல் நம்ம சாப்பாட்டு அரிசி தான். ஸோ இந்த அரைச்சதில் சுகரும் சால்ட்டும் போட்டு மறுபடியும் பியூரே பண்ணிடுங்க. அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு ஈஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த நான் வந்து மிக்ஸியை வந்து வாஷ் பண்ணி அதில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஈஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி ஒரு விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணிடுங்க. அந்த ஈஸ்ட் வந்து அந்த இது கூட நல்லா கரைஞ்சி போயிடணும். அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு ஓரத்தில் 2 மணிக்கு ஒரு ஆக்டிவேட் பண்ணுங்கள். அது நல்லா பொங்கி வரும். உங்களுக்கு நல்ல ஃபோமியாட்டு நம்ம ஆப்பத்துக்கெல்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஃபோமியாக வரும். இந்த டைமில் ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கிற பேட்டரை அதில் ஊற்றி நல்ல ஒரு அலுமினியம் ஃபாயிலை வச்சு மேலே கவர் பண்ணி ஸ்டீமரில் வச்சு ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். நான் இட்லி தட்டில் வச்சு நம்ம இட்லி அவிப்போம்ல அந்த இதில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். இது வேகிறதுக்கு எப்படியும் 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் ஆகும். ஸோ உங்களோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து, லைக் நீங்கள் டீப்பாக ஊற்றிருந்தீங்கன்னா டைம் ஆகும், சின்னதாக ஊற்றிருந்தீங்கன்னா ஈஸியாக வெந்துடும். ஸோ வெந்ததுக்கப்புறம் அது வந்து ஒரு கேக் மாதிரி ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை அன்மோல் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணுங்கள். நல்ல சாஃப்டாக இருக்கும். அதாவது உள்ளே வந்து ஒரு மாதிரி இந்த இப்போ காணிக்கிறேன்ல இந்த டெக்ஸ்சரில் இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து கிட்டத்தட்ட நம்மளோட ஆப்பம் அந்த மாதிரி சாப்பிட்ட டேஸ்ட் வரும். நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.